5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. இதன் மொத்த பரப்பளவு 147 ஏக்கர் ஆகும். விவசாய திணைக்களத்தைச் சேர்ந்த தேசிய பூங்காக்களுக்கான பிரிவினால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த பகுதியின் வரலாறு தொடங்குகின்றது. 1371 மூன்றாவது விஜயபாக் மன்னன் இவ்விடத்தை தனது இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டார். 1747 தொடக்கம் 1780 வரை கண்டியை ஆண்ட ராஜாதிராஜ சோழனும் இவ்விடத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்ததாக அறியப்படுகின்றது. 1815 பிரித்தானியர்கள் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றினர். பின்னர் அப்பகுதி அவர்களுக்குரிய பகுதியாக மாறியுள்ளது. இப்பூங்காவிலிருந்து ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தாவர வகைகள் உள்ளன. இங்குள்ள ஓர்க்கிட் பூங்கா புகழ் பெற்றது. இங்குள்ள வாசனை திரவியங்கள் கற்றாழியகம், அந்தூரியம் வளர்ப்புகள் என்பன இங்குள்ள சிறப்பம்சங்களாக காணப்படுகின்றன. அத்துடன் பூங்காவிலிருந்து மகவலி ஆற்றை கடந்து செல்லும் தொங்கு பாலமும் இந்த பூங்காவின் சிறப்பம்சமாகும். பூங்காவின் அநேகமான ஓரத்தை ஒட்டிச் செல்லும் மகவலி ஆற்றின் கரையில் பூங்காவின் எல்லை போல் மூங்கின் மரங்கள் காணப்படுகின்றன. இலங்கை தீவில் வரையில் ஒரு குளம் பூங்காவில் அமைந்துள்ளது. இன்னும் சிறப்பம்சமாகும்.